உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஸ் டிவி நேயர்களுக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை நண்பர்களுக்கும் அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய நாள் இனிய நாள் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலியமாக உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். மேஷராசி அன்பர்கள், மேஷராசி அன்பர்களுக்கு இன்று பார்த்தீங்கன்னா நிறைய போட்டி நிறைந்த நாளாக இருக்கு. அதாவது கூட இருக்கக்கூடிய நண்பரே வந்து உங்களை சந்தேகப்பட்டு நட்பில் சில பிரச்சனைகள் சச்சரவும் வரக்கூடிய நாளாக இருக்குது. இருந்தாலும் கூட முற்பகுதியான நாளில் சில சவால்கள் இருந்தாலும் நாளுடைய பிற்பகுதியில் இரண்டாவது ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய சாயங்காலத்துக்கு மேலே இந்த நாள் ரொம்ப நல்ல நாளாக இருக்குது. முடிவு என்பது உங்களுக்கு சாதகமாக இருப்பதினால் நம்பிக்கையுடன் நடைபோடுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான நாளாக வந்தால் கூட, சவால்கள்லாம் இருந்தால் கூட சில பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த வகையிலன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேலையை தேடி போகிறீங்க, உங்களுக்கு அந்த இன்டர்வியூ போஸ்ட்போன் ஆகக்கூடிய நிலைமை இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க, இன்றைக்கி வண்டி பஞ்சர் ஆகி லேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இருந்தாலும் கூட கடைசியாக இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சிரமங்களை பார்க்குறது வந்து புதுசு இல்லை. எத்தனை சிரமங்கள் வந்தாலும் ரிஷபராசி அன்பர்கள் அத்தனையும் தாங்கக்கூடிய தில்லும் மனப்பக்குவமும் உங்களுக்கு எப்பவுமே இருக்கு. ஆக ரிஷபராசி அன்பர்கள் கவலைப்பட வேண்டாம். மிதுனம் ராசி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உற்சாகமிக்க ஒரு நாள். அதாவது சந்தோஷம், நிம்மதி, சௌக்கியம், எங்க பார்த்தாலும் கூதூகலம், அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாள். எத்தனையோ வருஷமாக ஒரு விஷயத்துக்கு நீங்கள் காத்துட்ருக்கீங்க, அந்த விஷயத்துடைய பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து இன்றைக்கி வரும். எத்தனையோ வருஷமாக ஒருத்தரை பார்க்கறதுக்காக நினைக்கிறீங்க, ஒருத்தங்களை பார்க்கறதுக்காக மனம் ஏங்குகிறது, அவர்களுடைய தரிசனம் என்பது இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பொன்னான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு வருது. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நாள் வாழ்க்கையில். என்ன வாழ்க்கையில் நாள்னா, வாழ்க்கையை உங்களுக்கு புரிய வைக்கிற நாள். அனுபவங்களின் மூலியமாக இன்று வாழ்க்கையினா என்னங்கிறது உங்களுக்கு கடவுள் புரிய வைப்பார். சில நஷ்டங்களை கொடுக்க தான் செய்வார். இருந்தாலும் கூட அதனால் வரக்கூடிய பாடம் என்பது காசு கொடுத்தா கூட எந்த கடையிலையும் வாங்க முடியாது. அப்படிப்பட்ட அருமையான நாளாக இன்று வருகிறது. இன்றைக்கு அனுபவம் மிக்க நாளாக நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சிம்மராசினியர்களுக்கு இன்றைக்கு நிறைய முயற்சி எடுக்கணும். நீங்கள் புது விஷயங்களை ட்ரை பண்ணணும். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோடைய டிஸ்கஷனை இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு பிரயாணம் கோவிலுக்கெல்லாம் போக போகிறீங்க, இல்லை ஒரு டூர் போக போகிறீங்கன்னா அதோடைய டிஸ்கஷனை பிளானிங்கை இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நாள் வந்து உங்களுடைய நாள். இன்றைக்கி நீங்கள் எதை யோசித்தாலும் எதை செய்தாலும் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய பலன்கள் இருப்பதனால் நீங்கள் தான் இன்றைக்கி ஜெயிக்க போகிறீங்க. கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைக்கு நிறைய செலவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பைசாவை ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணும். தேவையில்லாத விஷயங்களை வாங்கிறத இன்றைக்கி மட்டும் போஸ்ட்போன் பண்ணிடுங்க. அதை தவிர முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து, உங்களுக்கே தேவையில்லாத செலவு வந்தாலும் அந்த பேமெண்ட்டை கூட கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன்னா கையில் காசு இருக்கிற வரைக்கும் நம்ம காசு, பாக்கெட்டை விட்டு போயிடுச்சுன்னா அடுத்தவங்க காசு. ஆக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாள். துலாம் ராசிக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ண போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையை அதை மாற்றி அமைக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய விஷயம். துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி நாள் உங்களால் மறக்கவே முடியாது, நினைவு கொள்ள வேண்டிய ஒரு நாள். அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம், நல்ல செய்தி உங்களை வந்து சேரும். எதற்கும் பயப்பட வேண்டாம், துடிவுடன் செயல்படுங்கள், உங்களுக்கே ஜெயம். விருச்சிக ராசி என்பது இன்றைக்கு உங்களுக்கு இன்பம் மிக்க ஒரு நாளாக வருது. பல கஷ்டங்களை பார்த்துட்டீங்க, எல்லா சவால்களையும் பார்த்துட்டீங்க. ஆனால் இன்றைக்கி என்பது அத்தனை சவால்கள், நீங்கள் சந்தித்த அத்தனை வலிகளுக்கும் மருந்து போடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி வருது. இந்த நாளை நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். விநாயகர் பெருமானை வழிபட்டு அவருக்கு நைவேத்தியம் செய்து நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நாள் என்பது உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். தனுசு ராசியை நீங்கள் உங்களை பற்றி பேசவே வேண்டாம். எல்லாருமேலேயும் உங்களுக்கு அதிக பாசம் உண்டு, யாருக்கிட்டையும் ஈஸியாக பழகிடுவீங்க. ஆனால் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்பு கிடைக்கும். யாரோ ஒரு உறவினர் மூலியமாக, நண்பர் மூலியமாக உங்களுக்கு தூய்மையான, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாரும் இயங்கக்கூடியது தூய்மையான அன்பு, அது உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை பெற்று மகிழ வேண்டும். மகர ராசியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப எதையாவது மறந்து போகிற மாதிரியான அமைப்புகள் இருந்தாலும் கூட
மகர ராசிக்கு பொருளாதார வகையில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பண வரவு இருக்குது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய உழைப்புக்கேற்ற ஊதியம்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உண்மை. ஆனால் இன்றைக்கி உழைப்புக்கு மிகுந்த ஊதியம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வர்ற பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கும் அது மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும். ஆக மகர ராசி அன்பர்கள் இன்று பண வரவு உள்ள ஒரு நாள். கும்பராசியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாக இருக்குது. ஏழரை நாட்டாம் சனி வந்து உங்களோட ராசியில் ஜென்ம சனியாக அமர்ந்திருந்தாலும் கூட இன்றைய நாள் என்பது கும்பராசிக்கு ஒரு வரப்பிரசாதமான நாளாக வருது. எந்த வகையில்? குழந்தைகளினால் அனுகூலம், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், தெய்வத்துடைய தரிசனம். இதற்கு மேலே என்ன சார் வேணும்? எல்லாமே கிடைக்கப்போகுது. அதற்கு மேலே புதிய வேலை, புதிய வியாபாரம், பொருளாதார வரவு, உடலில் ஆரோக்கியம், மனசில் தெம்பு, நிம்மதி, கணவனுடைய ஆதரவு, மனைவியுடைய ஆதரவு என்பது இன்றியமையாத ஒரு நாளாக இன்று அமைகிறது. மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் என்பது அப்பாடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறைவான நாளாக வருகிறது. அமைதியும் நிம்மதியும் மிகுந்த ஒரு நாள். மீனராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் பல அவஸ்தைகளை ஏற்கனவே பார்த்தாச்சு. ஏழரை சனியும் ஆரம்பிச்சாச்சு. இருந்தாலும் கூட இன்றைக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனையான ஒரு நாள். மீனராசி என்பவர்களே, அமைதியும் நிம்மதியும் அனுபவித்து அடுத்து வாழ்க்கையில் என்ன செய்யணுங்கிற பிளானோட உயிர் நடை போடுங்கள். வெற்றி உங்களுக்கே. இன்றைய தேதி 12ஆம் தேதி ஜனவரி மாதம் 2024ஆம் தேதி. தினப்பலன்கள், அதாவது 12 ராசிகளுக்கான பிரத்யேகமான தினப்பலன்களை பார்த்தோம். நாளை மறுபடி உங்களை சந்திக்கும் ஒன்றாக இன்றைய நாள் என்பது அனைவருக்கும், அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இனிய நாளாக அமைய அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.